வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சகோதரர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற விஷயம் வந்து எதுக்காக நம்ம ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் முதல் ஒரு மூன்று நாள் முதல் ஏழு நாள் வரை பயங்கர ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-18 நாட்களே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகவே முடியல. என்ன காரணம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சகோதரர்கள் ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல வந்து அரைக்கிறோம், அரைச்சி ரசமாக மாறி ரத்தமாக மாறி அதுக்கப்புறமேல் வந்து தசையாகவும் எலும்பாகவும் எலும்பு மஜ்ஜையாகவும் மூளையாகவும் மாறி கடைசியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மதிப்புமிக்க ஒரு அடுத்த ஒரு உயிரையே உருவாக்குவதும் சக்தியுடைய உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. அது உடல் முழுவதுமே, ரத்தம் எப்படி உடல் பூரா பரவி இருக்கோ, காற்று எப்படி உடல் முழுவதும் பரவி இருக்கோ, அதே போல் நம்முடைய உயிர் அணுக்களும் வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதுமே பரவி இருக்குது. அப்போது எப்போதும் நம்முடைய கலாச்சாரப்படி பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதுமே இந்த ஒரு 100 வருட வாழ்க்கை முறையை தவிர்த்துட்டு பார்த்தா ஆண்கள் ஒரு 11-12 வயது ஆனால் குருகுல கல்வி முறையில் கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. காட்டுக்குள்ளே பெண்களையே பார்க்காத சூழல், அவர்களிடம் உற்பத்தியாகும் உயிர் அணுக்கள் ஆற்றலை வெவ்வேறு பணிகளில் வெவ்வேறு வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து குருமார்கள் வந்து அர்ப்பணித்து தன்னுடைய ஆற்றலை வந்து கலைகளாக ஒரு எப்படி சொல்லாங்க ஒரு வலிமை மிக்க மனிதராக உருவாக்குவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும்போது நம் உடலில் உற்பத்தி ஆகிட்டுருக்கும் உயிர் அணுக்கள் வந்து வெளியேறும் சூழ்நிலை வரும்பொழுதோ அல்லது உயிர் அணுக்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடர்த்தியாகி நல்ல திக்னஸ் ஆகி உடல் முழுவதும் வந்து எண்ணியர் எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், அதாவது அந்த எண்ணங்கள் திண்மையாகணும்னா எண்ணங்கள் உற்பத்தியாவதற்கு அடிப்படையாக இருக்கும் காந்தம், அதற்கு அடிப்படையாக இருக்கும் உயிரணுக்கள் எல்லாம் அடர்த்தியாக நல்லா திண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அதை சாதிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 25 வயசு வரைக்கும் அல்லது 23 வயது வரைக்கும் ஒரு பிரம்மச்சரிய கல்வி முறையில் இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பல்வேறு திறமைகளை வளர்த்திக்குவாங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு முறை தன்னுடைய உயிரணுக்களை விரயம் செய்யும் போதே திருமணமான உடனாகத்தான் இருக்கும். அப்படி செஞ்சதுக்கப்புறம் எப்போதுமே வாழ்க்கை துணை கூடவே இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தினம் தினம் அல்லது குழந்தை பேற்றுக்காக அல்லது வந்து இது போல் நம்முடைய இனப்பெருக்க செயல்பாடுகள் கண்டினியூவாக இருக்கும். பெண்களும் கணவர் வீட்டுக்கு வந்தால் இது ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிஷமான இன்பமாக இருக்குது, தனக்கு ஒரு வாரிசையை கொடுக்குறாரு அப்படின்னு கணவனை கடவுளுக்கு இணையாக நினச்சி வணங்கி அவங்களும் ரொம்ப அடாப்ட் ஆகி ஃபேமிலியில் செட்டில் ஆகி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுது, அந்த குருகுல கல்வி முறை நம்ம வாழ்க்கை முறை எதுவுமே எல்லாம் சொதப்பலாகி 13-14 வருடத்திலேயே அந்த குழந்தைகள் வந்து பள்ளி கல்வி அப்படிங்கிற ப்ரெஷரில் ஒரு 3 வயசுலேருந்தே அனுப்புறதுனால அந்த குழந்தை சீக்கிரமாக பிஞ்சிலேயே பறித்து அதை வந்து பழுக்கு போட்ட மாதிரி முத்திடுது, பிஞ்சிலேயே முத்திடுது. 13-15 வயதுலேருந்து சுய இன்பங்கிற ஒரு பழக்கத்துக்கு ஆணாயினும் பெண்ணாயினும் ஆளாயிடுறாங்க. 90% பேர் அந்த மாதிரி ஆயிடுறதுனால என்ன ஆகுதுங்க, உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்கள் உயிராற்றல் அடர்த்தி இல்லாமல் நீர்த்த தன்மையில் வீணாகுது. சின்ன வயசுலேருந்தே அப்படி வீணாக துவங்கிடுது. அந்த சமயத்தில் பெண் துணையோ ஆணுக்கு பெண் துணையோ பெண்ணுக்கு ஆண் துணையோ பக்கத்தில் இல்லை, என்ன ஆகுங்க, பார்க்குற பெண்ணையெல்லாம் இந்த பெண்ணை காதலிக்கலாமா அந்த பெண்ணை காதலிக்கலாம் ஆச்சுங்களா. அது அபரிமிதமாக சுய இன்பம் மற்றும் போன்ற இது போன்ற இன்பத்தை நாடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். அடிக்கடி காதல் வசப்படுறதும் அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஏன்னா உடல் வந்து அதுக்கு கேட்குது, ஏன்னா உயிரணுக்கள் வீணாகுது. இது வீணாகிறதுக்காக இல்லை, ஒரு வாழ்க்கை துணையை பிடிச்சு அவங்கக்கிட்ட தான் அது வீணாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றதுனால அதற்கான ஒரு வாய்ப்பை தேடிட்டு போகிற மாதிரியான ஒரு மனநிலையும் வந்துடுது. அப்போது சிறு வயசுலே பிஞ்சிலேயே பழுத்த சமுதாயமாக வலிமை குறைந்த சமுதாயமாக மாறிடுறோம். சரி, இதிலிருந்து வெளியில் வரணும் எப்படி, மீண்டு வர்றதுங்க, இப்போ இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை முறை ஆயிடுச்சு, நம்ம ஒன்றும் குருகுலத்தில் இல்லை, இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், இது எப்படி நம்ம தாண்டி வர்றது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லி சொன்னேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். நம்ம வந்து பசு மாடுலேருந்து பாலை கறக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போது பால் கறக்கிற அந்த பாலை வந்து
இப்படி ஊத்துறோம் அப்படின்னு வைங்களேன், கீழே ஊற்றும்போது என்ன ஆகுதுன்னா லிக்விடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கீழே போய் கீழே பூமியை நோக்கி போகும், வீணாகும். அதே மாதிரி தான் நம்ம உயிரணுக்களை விரயம் செஞ்சு பழகுனதுனால நம்ம உடலில் இருக்கும் உற்பத்தியாகும் உயிரணுக்கள் நீர்த்த நிலையில் இருக்கிறதுனால அது ஆற்றல் உற்பத்தி ஆகிற அந்த க்ஷணத்திலேயே மூலாதார சக்கரத்துக்கு போயிடுது. அப்போது நம்ம உயிரணுக்கள் அங்கே மூலாதார சக்கரத்துக்கு போய் சேர்றதுனால அதிலிருந்து உற்பத்தி ஆகும் காந்தம், அதிலிருந்து உற்பத்தியாகும் எண்ணங்கள், அதிலிருந்து உற்பத்தியாகும் எல்லாமே ரீப்ரொடக்ஷன் உயிரணுக்களை விரயம் செய்வதற்கான வழியிலேயே உற்பத்தியாகி எண்ணங்கள் முழுக்க காதலும் காமமும் ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றியும் பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றியும் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து எப்படி வரணும்னா அதே பாலை என்ன பண்ணணுங்க வெப்ப ஹீட் பண்ண முடியாது, ஆரம்ப கட்டத்தில் எடுத்தோன்னே நீர்த்த தன்மையில் இருக்குது அந்த பாலை நம்ம என்ன பண்ணணும், குளிர்விச்சோம்னா வெப்பத்தில் விடாமல் குளிர்விச்சோம்னு வைங்களேன் ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும், திக்னஸ் ஆகும், திக்னஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் யோசிச்சு பாருங்க, குளிர்விக்கும் வேலை நிகழும் அந்த சமயத்தில் அந்த உடலில் இருக்கும் அந்த ஆற்றல் வந்து நீர்த்த நிலையில் இருக்கிற அந்த சமயத்தில் ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் 3 நாள் 5 நாள். ஆனால் அந்த 2 நாள் 3 நாள் 5 நாள் 7 நாளுமே நம் உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்களை பாலை ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி கெட்டி ஆயிடுதோ திடப்பொருளாக மாறிடுதோ அதுபோல் உடலை வெப்பம் சேர்க்காமல் தப்பிக்க வைக்கணும். ஆச்சுங்களா, உடலில் 2 வகையான வெப்பம் உண்டுங்க. 2 வகையான வெப்பத்தில் முதல் வகையான வெப்பம் வந்து சூடுன்னு சொல்லலாம், 2 வகையான சூடு இருக்குது. ஒன்று கழிவினால் ஏற்படும் சூடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புற சூழ்நிலைகளால் உடலுக்கு ஏற்படும் சூடு. இதெல்லாம் ஒரு வகை. அடுத்தது இன்னொரு வகை தவம் செய்வதனால் ஏற்படும் சூடு. தவம் செய்வதனால் ஏற்படும் சூடு வந்து அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். கழிவுனால் ஏற்படுற சூடு மற்றும் வந்து நமக்கு வெளி சூழல்களால் ஏற்படும் சூடு தான் இப்போ அதிகமாக வருது. அந்த சூட்டினை அடிக்கடி நம்ம தணிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கும் உயிரணுக்கள் ஓரளவு குளிர்விக்கிற நிலை இருக்கிறதுனால மூலாதார சக்கரத்தில் வேகமாக போய் வீணாகும் வழியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி, ஓரளவு மனசளவுலையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நீண்ட நேரம் உறங்கும்போது என்னாகும், உடல் சூடு ஆச்சுங்களா. நீண்ட நேரம் உறங்கும் போதும் சூடு அதிகாலையில், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, நீண்ட நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இரவு உறங்காமல் முழிச்சிருக்கும்போது, ஒரு மோட்டார் இருக்குது என் நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா 24 hours அது சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு உடலில் ஏற்படும். அந்த மாதிரி இரவில் உறங்காமல் நீண்ட நேரம் முழிச்சிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உயிரணுக்களை சூடு வெளியேறுவதற்கு துடிச்சு உயிரணுக்கள் வெளியேறும் வாய்ப்பாகும். அதே மாதிரி அதிகாலையில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் உடலில் இருக்கிற சூட்டுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, பகல் முழுவதும் உழைச்சி உடலில் ஏற்படும் பலவீனம், உடலில் இருக்கும் பலவீனம் வந்து உறங்கிறதுனால வான்காந்த ஆற்றல் நிறைஞ்சு அந்த குறைகளெல்லாம் சீர் செய்கிறதுக்கான ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை முடிந்தவுடன் அதிகாலையில் உடலில் ஒரு வகையான சூடு இருக்கும். அந்த சூடு இருந்தாலுமே விரைப்புத்தன்மை வர்றது, அதிலிருந்துமே வந்து உயிரணுக்களை விரயம் செய்வதற்கான தூண்டுதல் ஏற்படுறது எல்லாமே ஆகும். ஆகவே இந்த எந்த வகையான சூடாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து சிவன் கோயிலில் 6 கால பூஜை செய்கிறாங்க, காலையில் மதியானம் அப்புறம் 3 மணி 5 மணி 8 மணி அப்படி அந்த 6 கால பூஜையை போல் நம்ம உடலை ஆரம்ப கட்டத்தில் குளிர்ச்சியாக வச்சுக்கணும், குளிர்விக்கணும், சூடு தாக்காத அளவுக்கு தவிர்த்துக்கணும். இந்த சூடு எச்சாகிறது தான் புறசூடு, ஒன்று வெயிலில் அப்புறம் ரொம்ப வெப்பமான சூழல் பெச்சிட்டை போற்றி உடலை சூடு பண்ணிக்கிறது, இது போல் பல்வேறு வகையான சூடு நம் உயிரணுக்களை மீண்டும் மிக அதிகமாக நீர்த்து போக செய்யாமல் பார்த்துக்கணும் ஆச்சுங்களா. அப்போது ரொம்ப குளிர் அடிக்கும், அந்த குளிர்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வெது வெதுப்பு வேணும்ட்டு பெச்சிட்டு இழுத்து போற்றி சூட்டை நம்மளே கிரியேட் பண்ணுவோம். அதுவும் எங்கே போய் முடியும், உயிரணுக்களை விரைவு சேரில் போய் முடிஞ்சிடும். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு, முதல் 48 நாளைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்க. அப்போது ஒரு பாலானது நீர்த்து இருக்கும்போது ஊத்தையில் கீழே போகுது, அதே ஒரு கிளாஸ் டம்ளரில் அதே பாலை ஃப்ரீஜரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பினா அவ்வளோ சீக்கிரம் வீணாயிராது. அதுபோல் உடலை வந்து ஓரளவு குளிர்ச்சியாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த புற சூட்டுனாலும் உடல் கழிவு சூட்டுனாலும் ஏற்படும் விரயத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். நீண்ட நேரம் டிவி பார்க்குறது, நீண்ட நேரம் மொபைல் நோண்டுறது, இதெல்லாமே கண் அப்படிங்கிற உறுப்பில் சூட்டை கிளப்புறோம். எல்லா உடல் உறுப்புகளிலும் நாம் கிளப்பும் அந்த வெப்பம் வந்து உயிரணுக்களை விரயம் செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மாறிடுது. ஒன்று முடிஞ்சுதுங்களா. அப்புறம் ஒரு 40-48 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் தியானம் தவம் போன்ற விஷயங்கள் செய்யும்போது ஒரு வகையான சூடு, அந்த சூடு ரொம்ப நல்லது. அது எந்த மாதிரி சூடுனா அதே பாலை காய வச்சு அந்த பாலை நம்ம வந்து நெருப்பில் வாட்ட 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 என்ன ஆகுங்க, அதே பால்கோவாவாக மாறிடும் ஆச்சுங்களா. அது போல்
அந்த பால்கோவாவாகவோ அல்லது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு திக்னஸ்ஸாக மாறுறதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுற மாதிரியான சூடு. அது எந்த சூடு? தவத்தினால் வர்ற சூடு. அப்போது ஒரு 48 நாள் போக போக தியானமும் தவமும் அதிகமாக செய்ய 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 நம் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் திக்னஸ் ஆகும், திண்மை அடைய துவங்கும். அதுக்கு குளிர்ச்சி இல்லாமலேயே திக்னஸ் ஆக துவங்கும். அதுக்கு தவத்தின் சூடு தேவைப்படும் உடலுக்கு. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரியல அப்படின்னாலும் மறுபடியும் கேளுங்க, ஓரளவுக்கு புரியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். பிரம்மச்சரிய பயணத்தில் நம் உடல் வெப்ப தட்பத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுது. 5 பூதங்களாலும் பாதிக்கப்படும், அதில் வெப்பத்தினால் பாதிக்கப்படுறது மிக அதிகம். அதை உணர்த்துறதுக்காக தான் இதில் இவ்வளோ தூரம் சொல்கிறேங்க. முதலில் குளிர்விக்கணும் உடலை. எதுக்காக? நம் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் நீர்த்த தன்மையாகி விரயமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, குளிர்விக்கிறதுக்காக. மீன்ஸ் வந்து உடனே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டே இருக்கணுமா, நாம் போய் ஃப்ரீஜரில் கொண்டு போனால் அப்படி இல்லை. குளிர்விக்கிறது அப்படிங்கிற மீனிங் வந்து நீண்ட நேரம் உறங்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா, அது உடல் சூட்டை கிளப்பும், அது பண்ணக்கூடாது. நீண்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிவி, மொபைல் ஃபோனு, கேட்ஜெட்ஸ், அதன் மூலமாக சூடு. ஏன்னா கண்ணுங்கிறது வெப்பத்துக்கான ஒரு ஊடகம். கண்ணை அதிகமாக பயன்படுத்தும் போதே அது சூட்டை அபரிமிதமாக கிரியேட் ஆகும், அது நமக்கு தெரியாது. அந்த சூடு கூட உயிரணுக்கள் நீர்த்து போகிறதுக்கு துணையாயிரும். அப்புறம் கோல்டு ஷவர் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு உஷாராக இருக்கணும். எப்போ? முதல் ஒரு 48 நாளைக்கு. அந்த 48 நாள் கடந்ததுக்கப்புறம் தான் இயல்பாக தியானம், தவம், மெடிடேஷன் இது எல்லாமே செய்ய 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 அப்போது இந்த குளிர்விக்கும் பணி நடக்குதோ நடக்கலையோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த 48 நாள் கடந்தவுடன் நம்ம தவம் செய்யும்போது அந்த பாலை சட்டியில் போட்டு நாம் வாட்டுக்கு ஹீட் பண்ணால் திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். அப்போது இயல்பாக ஆற்றல் மிக்க திக்னஸ்ஸாக மாறுறதுக்கு தியானமும் தவமும் உதவி செய்யும். ஆரம்ப கட்டத்தில் சூடு எதிரியாக இருக்கும், நாட்கள் செல்ல செல்ல தவத்தினால் ஏற்படும் சூடு வந்து நம்ம வந்து உச்ச நிலைக்கு, வாழ்க்கையில் வெற்றியடையும் நிலை வரை கூட்டிகிட்டு போயிடும். ஆகவே வெப்பம் எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த வெப்பத்தை சரியாக பயன்படுத்தி பிரம்மச்சரியத்தில் நம்மளால் வெற்றியடைய முடியும். வெப்பத்தின் சக்தியை, சூட்டின் சக்தியை பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அப்புறமேல் வந்து நம்ம சகோதரர்களிடம் வந்து கொரோனானால ப்ரைசிங் பயிற்சிகளுக்கான கட்டணங்களை எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து அக்ஷய திருதியை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனாலும் சில சகோதரர்கள் வந்து பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரைசிங் ஆல்ரெடி இப்போ வளர்பிறை ஆரம்பிச்சிட்டதுனால ப்ரைசிங் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். சகோதரர்கள் வந்து அக்ஷய திருதியை அன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்கள் வந்து 18 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணமும் அதுதான். ஏன்னா முதலில் இப்போ நம்ம டார்கெட் வந்து முதல் 18 நாட்கள் தான். அந்த 18 நாட்கள் நம்ம கடந்து செல்வதற்காக எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து ஊக்கப்படுத்தி சரி பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது. அதில் முதல் விஷயம் வெப்பம். வெப்பத்தை பயன்படுத்தணும். ஆரம்ப கட்டத்தில் வெப்பத்தை தணிக்கும் வழிகளாக கோல்டு ஷவர், விரைவில் உறங்க செல்வது, காலையில் 5 மணி எந்திரி, 3 மணி எந்திரி, 5 AM, 4 AM கிளப் அதெல்லாம் கிடையாது. நைட்டு 9 மணிக்கு படுக்கணும். அப்போது காலையில் உடல் தானாகவே விழிப்பு வரும்போது எந்திரிச்சிக்கலாம், தவறில்லை. அப்போது உங்களுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, அப்போ 9 மணிக்கு படுத்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இயல்பாக நீங்கள் வந்து 8 மணிக்கு படுத்துட்டீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஆகவே இரவு உறங்கும் நேரத்தை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். காலையில் வந்து உடல் தானாக எந்திரிக்கிறது தகுந்தாற் போல் ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும். உடல் சூட்டை கண்ட்ரோல் செய்கிறதன் மூலமாக பிரம்மச்சரியத்தில் வெற்றி அடைய முடியும். அது சூட்டை உருவாக்கும் விஷயங்கள் தான் உறக்கம், அபரிமிதமான உறக்கம், அப்புறம் ரொம்ப நேரம் கண் விழிக்கிறது, அப்புறம் இது போன்ற விஷயங்கள்லாம். சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் உறுதியோடு வெற்றிகரமாக பயணிப்போம். 18 நாள் சேலஞ்சு நாளை மறுநாள் துவங்குது. வாழ்க வளமுடன். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் celibacy@gmail.com ஒரு மெயில் தட்டி விடுங்க. வாழ்க வளமுடன்.